find the locus of the equation if r argument of z minus 1 by z plus 1 is equal to y by 3. Argument kudutu z la complex number kudutu y by 3 or y by 6 or y by 4 kudutha மிக விரைவாக எப்படி சுலபமாக செய்யலாம் சொல்லிட்டு இந்த வகுப்புறையில் சொல்லித்தரேன். முதல்ல ஒரு நோட் ஒன்று தெரிஞ்சு வச்சு வரும். இப்போ ஆர்கியூமெண்ட் கொடுத்துட்டு இசட் ஆர்கியூமெண்ட் இசட் எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு பை பை த்ரீ கொடுத்தாங்க, பை பை த்ரீ எடுத்துக்கிறேன். இசட் நாலு வரலாறு தெரியும், எக்ஸ் பிளஸ் ஐஒய், இந்த எக்ஸ் பிளஸ் ஐஒய் இசட்க்கு பை பண்ணுவாங்க. ஸோ ஆர்கியூமெண்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஈக்குவல் டு பை பை த்ரீ. இப்போ ஆர்கியூமெண்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய்னா இதை டேன் இன்வர்ஸ் ஆஃப் y by x னு எழுதலாம், y by x எழுதலாம். அதுக்கப்புறம் tan inverse அந்த சைட் போகும்போது ரைட் சைட் போகும்போது டேனாக மாறும். அப்போ y by x is equal to tan by by 3. tan by by 3 வேல்யூ நம்மளுக்கு தெரியும், tan by by 3னா அது tan 60 ரூட் 3 மாறும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், y is equal to cross multiplication, y is equal to ரூட் 3 into x. அப்போ என்ன சொல்கிறேன்னா ஆர்குமெண்ட் கொடுத்துட்டு இங்கே காம்ப்ளெக்ஸ் வேல்யூ இசட்டில் கொடுத்துட்டு பை பை த்ரீயோ பை பை சிக்ஸோ பை பை ஃபோரோ கொடுத்தாங்கன்னா ஒய் ஒய்னா ஒன்னா ஒய்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒய்னா இமேஜினரி பார்ட்டு. அப்போ இமேஜினரி ஆஃப் இசட்டு ரூட் 3, எக்ஸ்னா ரியல் ஆஃப் இசட்டு ரியல் பார்ட் ஆஃப் இசட்டு. அப்போ இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுதான் போகணும். இப்போ நான் சொல்ல பாருங்க, இதுமாதிரி கேள்வி கொடுத்தாங்கன்னா உடனடியாக விடையளிக்கிறதுக்கு இமேஜினரி ஆஃப் இசட் ஈக்குவல் டு இங்கே என்ன கோணம் கொடுத்தாங்களோ ஒரு டேன் டேன் இந்த கோணம் வந்து ஆங்கிள் வந்து பை பை த்ரீனா டேன் பை பை த்ரீ பார்க்கணும். இங்கே பை பை ஃபோர் கொடுத்தாங்கன்னா டேன் பை பை ஃபோர் போடணும். பை பை சிக்ஸ் கொடுத்தாங்கன்னா டேன் பை பை சிக்ஸ் போட்டு எக்ஸ்ட்ரா ரியல் ஆஃபீஸர் இதை பயன்படுத்தினா போதும். அப்போ இமேஜினரி இந்த கேள்வி இதை கன்சிடர் பண்ணணும், இசட் மைனஸ் ஒன் பை இசட் பிளஸ் ஒன் கன்சிடர் பண்ணி இசட்க்கு எக்ஸ் பிளஸ் அப்ளை பண்ணி காஞ்சிகேஷன் அப்ளை பண்ணி இதுலேருந்து ரியல் பார்ட் கண்டுபிடிச்சி இங்கே வச்சுக்கிட்டு இமேஜினரி பார்ட் கண்டுபிடிச்சி லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு இது ஈக்குவல் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அப்போ இதை கன்சிடர் பண்ணணும், z minus 1 by z plus 1 is equal to z value தெரியும், x plus iy minus 1 by x plus iy plus 1 இது எப்படி எழுதலாம், x minus 1 plus iy by x plus 1 plus iy conjugation பண்ணும். conjugation பண்ணது x plus 1 minus iy by x plus 1 minus iy இப்படி எழுதலாம். இதுக்கு அப்புறம் நம்ம என்ன தேவை அப்படின்னா இமேஜினரி ஆஃப் z தேவை, ரியல் ஆஃப் z தேவை. ரியல் ஆஃப் இசட் வேணும்னா கீழே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்களா டினாமினேட் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஐபி ஏ மைனஸ் ஐபி, ஏ ப்ளஸ் ஐபி ஏ மைனஸ் ஐபினா ஏ ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஒன் ஸ்கொயர், பி ஸ்கொயர் பி ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். ரியல்னா இது ரெண்டு மட்டும் எப்படி ரியல் கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ரியல் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது ரெண்டு மட்டும் எப்படி ரியல் கிடைக்கும், ஒய் ஸ்கொயர். இது போல் எனக்கு இமேஜினரி பார்ட் தேவை, இமேஜினரி பார்ட் வேணும்னா இமேஜினரி ஆப்ஜெக்ட் வேணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஏ ப்ளஸ் ஐபி ஏ மைனஸ் ஐபி, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். இமேஜினரி பார்ட்னா பண்ணலாம் எதில் எழுதி மட்டும் கிடைக்கும், இதையும் இது இதையும் மைனஸ் ப்ளஸ் ஐஒய்யும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னையும் மட்டும் பண்ணால் இமேஜினரி கிடைக்கும். அப்போ ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டேபிள் இந்த ஃப்ளோ மட்டும் பண்ணலாம் கோடு போட்டு பண்ணலாம் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இமேஜினரி பார்ட் கிடைக்கும். அப்போ ரியல் பார்ட் கண்டுபிடிச்சிட்டேன், இமேஜினரி பார்ட் கண்டுபிடிச்சிட்டேன், ரெண்டு கண்டுபிடிச்சோன்னே இந்த ரிலேஷனில் அப்ளை பண்ணணும். என்ன ரிலேஷன், இமேஜினரி ஆஃப் இசட்டு ஒரு சேவ் பண்ணணும், இமேஜினரி ஆஃப் இசட் பாரு ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ. இந்த ரூட் த்ரீ வந்து இந்த பை பை த்ரீ இருந்தாலும் டேன் பை பை த்ரீ ரூட் த்ரீ. அதுக்கப்புறம் ரியல் பார்ட் ஆஃப் இசட் ரியல் பார்ட் பாருங்க, ரியல் பார்ட் தான் இருக்கு எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை என்ன இருக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ ரெண்டு சைடு பாருங்கள், ரெண்டு சைட்லேயும் டினாமினேட்டர் பாருங்களா காமனாக இருக்கு கேன்சல் பண்ணிடலாம், மீதி மட்டும் பாருங்க எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் இது மைனஸ் இருக்கு மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் இருக்கு மைனஸ் ஒய். அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ. இங்கே பாருங்க திரும்பி இந்த ஒய் இங்கே என்ன பண்ணுறோம், ரியல் பார்ட் ஆஃப் இசட் ரியல் பார்ட் ஆஃப் இசட் எங்கே இருக்கு பாருங்கள் எந்த சைடு போடுறோம், ரியல் பார்ட் ஆஃப் இசட் ரைட் சைடில் போடுறோம், மைனஸ் பார்ட் ஆஃப் எக்ஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் எக்ஸில் இங்கே பாருங்கள் இமேஜினரி பார்ட் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இப்போ மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் வரும். இந்த இந்த சைடு பார்த்தீங்கன்னா
yeah, so let's be a plus b. Up a square plus 1. X minus 1 into x plus 1, x square plus 1, plus y square pala. This is plus x square minus x square cancel out. Y, y, 2y kadiko. Y, y, 2y kadiko. Upper multiply for root 3 into x square, root 3 y square. But if you have a question, the locus of the equation is root 3 x square, root 3 y square, minus 2 y, plus root 3. And the number 0. That's the locus of the equation. And the manager, if you kill you, you can buy by 3 or buy by 6 or buy by 4. You can buy by 4. You can buy tan angle. You can buy by tan angle. Tan angle put it down, tan the value, and you get for you now, only element answer. Nandi Vanakkam.